Hey guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற drama என்னன்னு பாத்தீங்கன்னா If The Voice Has a Memory அப்படினு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ongoing drama தான் நம்ம பார்க்க போறோம். இந்த drama நீங்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம Unforgettable நடிச்ச ஹீரோ தான் இந்த drama நடிச்சிருக்காரு. சும்மா இந்த drama பாத்தீங்கன்னா 30 எபிசோட்ஸ் மேல இருக்கு guys. So இதுவரைக்கும் 8 எபிசோட்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்ல. அடிச்சு பிடிச்சி இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கிற வெப்சைட்டா பார்த்து தூக்கிட்டோம். கண்டிப்பா இந்த drama எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரான ஒரு ஹீரோ. சோ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சீங்க. சோ என்னன்னா நான் ஆல்ரெடி வந்து 2 லைவ் வித் யூ போயிட்டு இருக்கேன். என்ன சடனா ஒரு dramaன்னு சொல்லிட்டு இது ongoing drama. So அதனால வந்து 8 எபிசோட்ஸ் தான் இருக்கு. கொஞ்ச நாளே நம்ம கவர் பண்ணிட்டு அந்த dramaவும் கண்டினியூவா நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இந்த dramaவோட first part நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டப்பிங் காஸ்டிங்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்க, அவங்களோட லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, அவங்க எப்படி பண்றாங்கன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் டிராமா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு போது நம்ம ஹீரோவும் உள்ள வராரு. இந்த பக்கம் ஹோஸ்ட் நீங்க பார்க்க போறது இதோ டப்பிங் காஸ்டோட மெயின் ஆளான இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற வீடியோ காலர் கண்ட்ரோலர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பென் டிரைவ் கொடுத்துட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற வீடியோ வந்து ப்ளே பண்றாங்க. அந்த டப்பிங்ல பாத்தீங்கன்னா சில வாய்ஸ்லாம் வந்து கட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற வந்து பிரஸ் மீட்ல இருக்கிற ஆள்லாம் கேக்குறாங்க எங்க இந்த வாய்ஸ் என்னும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு நீங்க வந்து எல்லாம் ஒரு நல்ல பிரசன்டான ஒரு வீடியோ எதிர்பார்க்கறீங்க, அந்த வீடியோ கேட்டது வந்து மெயினான இதுனா ஆடியோ குவாலிட்டி. சோ அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து எனக்கு சீப்பா இருந்தாவோ வாய்ஸ் குவாலிட்டியா இல்லவோ எனக்கு பிடிக்காது, அதனால தான் அந்த ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இதை கேட்ட பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் அந்த இடத்துல இருந்து போறாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர். சோ பெர்ஃபெக்ட் அண்ட் கேஷுவல்ல பார்த்த அதே ஹீரோ நீங்க இங்க திரும்ப பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. அந்த வாய்ஸ்ல அந்த ஆடியோல அந்த டப்பிங்ல வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பியூட்டி ஆஃப் தி அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு டால் மாதிரி நம்ம காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனியோட பெரிய கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும். சோ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனா அவங்களுக்கான சான்ஸ் எதுவுமே கிடைச்சதே இல்ல. அதனால அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணி அவங்க ஓனர் கிட்ட ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி கார்ட்டூனிஸ்டா வந்து டப்பிங் பண்றேன், அதுல வர காசை வந்து நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த டொனேஷன் பாக்ஸ்ல வந்து போட்டுருவாங்க. சோ இதுதான் ஹீரோனோட ரொட்டீன் வர்க். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் பிடிக்கும். சோ அவரோட பேர் பாத்தீங்கன்னா மொய். அவர் வேற யாரெல்லாம் நம்மளோட ஹீரோ தான். பட் ஆனா ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா அது ஹீரோன்றது தெரியவே தெரியாது. இவரோட ஐடியல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனிக்கு இருக்கும். இவர் எப்படியாவது லைஃப்ல ஒரு வாட்டியாவது மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனிக்கு இருக்கும். அது வந்து அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாரு. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் அனிமேஷன் டிராமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி இந்த வாய்ஸ் சரி இல்ல, இந்த மியூட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணனா என்ன பிரச்சனை, அந்த டிராமா எப்படி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹோஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லுவாரு. நீ என்னவோ பண்ணு அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி அங்க வந்துட்டு சார் சார் சாரி சார், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது மாதிரிலாம் நடக்காது சாரி அப்படின் போது அவர் வந்து அந்த இடத்துல இருந்து கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம செக்ரட்டரி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து நிறைய நியூ கமர்ஸ் நம்ம பார்க்கணும், ஸோ அதனால நாளைக்கு வந்து நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லுவாங்க. செக்ரட்டரியே சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடியே போவாங்க. இதுலயே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஆளாவே இருப்பாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இது பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஓனர் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கேட்டிருக்காங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பியே டாக்ஸில வந்து போயிட்டு இருப்பாங்க. நான் என்ன கூட சீட்ல போய் சேர்ந்துருவேன், நான் சேர்ந்துட்டு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா போன்ல பேசிருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்துறாங்க. பட் ஆனா ஹீரோனிக்கு வந்து அவங்களோட ஐடியல் ஆஃபீஸ்ன்றது தெரியவே தெரியாது, நம்ம ஹீரோ தான் ஐடியல்ன்றது தெரியாது. அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு உள்ள வந்துட்டே இருப்பாங்க. அப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால் வரும். வேற யாரில் நம்ம ஹீரோனி ஆண்டி தான் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வாய்ஸ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட கேட்பாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இங்க வெளியே சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு அங்க பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு. அப்ப இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான வந்து டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு 60,000 அவான் தரேன், நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா டப்பிங் பேசிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹீரோ வந்து கேட்டு இருப்பாரு. என்னடா இது இந்த டைம்ல வந்து ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து கிட்ட வந்து காதை வச்சு கேட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, இதெல்லாம் நடந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் இந்த பக்கம் கேக்குது. யாரா இது இந்த பக்கத்துல இருந்து யாரோ சவுண்ட் கேக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஸ்கிரீன் எப்படி ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட செஸ்ட் பாடி எல்லாமே தெரியுது. ஐயோ நம்ம பார்க்க கூடாது பாக்குறான்டா, ஏ தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து பாக்குறாரு. பார்த்தா யாருமே இல்ல. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செக்ரட்டரி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இங்க யாரோ ஒரு ஃபீமேலுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவ தான் வந்து இந்த ரூமுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா டப்பிங் ஆர்டிஸ்டும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு, இருக்கிற அந்த மணி எல்லாம் இருக்கிற மாதிரி சவுண்ட். அப்ப அங்க ஒரு பையன் வரான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உன்னோட ட்ரெஸ்ல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு, நீ டப்பிங் பண்ணும்போது இந்த சவுண்ட் வந்து கேட்கும், அதனால இங்க எடுக்கிற அந்த கம்பெனியோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆள். ஸோ அதனால் இந்த சவுண்ட் வந்து அவருக்கு வந்து இரிட்டேட்டாக இருந்துச்சுன்னா உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ இது வந்து கைட்டி வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக கைட்டி வச்சுட்டு அவங்க திரும்ப வந்து டப்பிங் பேசலான்னு உள்ள வருவாங்க. உள்ள வந்து எல்லாருமே ஹெட்செட் மாட்டிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன டப்பிங் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டுரும், இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரியலைஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து அதே வாய்ஸ் கேட்கும். அப்போ அந்த ரூம்ல கேட்டது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாருன்னா நேரம் நம்ம ஹீரோனி கிட்ட வராரு. ஹீரோனி கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணுமான்னு போது என்ன சார் அப்படின்னு போது நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. என்ன சார் நான் எதுவுமே பண்ணலையே, நான் எந்த தப்பு பண்ணலையே போது ஹீரோ கதவு மூடி அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்பதான் ஹீரோனி யோசிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஹெட்செட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த பேசணுமே அந்த டைலாக் தான் நம்ம தப்பு பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஃபீல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்து நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க நம்ம வந்து அந்த ஜன்னல் வந்து பார்த்துமே அது இவன் தானா அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வருவார். நம்ம ஹீரோயின் வந்து சாரி சார் நான் என்னாச்சுன்னு என்ன வெளியே தோத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதில் மைக் டெஸ்ட் மட்டும் தான் சார் பண்ணணும். போய் ஹீரோ வந்து நீ வந்து அந்த ரூம்குள்ள என்ன பண்ணியிருந்த, என்ன டப்பிங் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோப்பிட்டு போயிரு. அப்போ தான் ஹீரோனி தெரியும் ஓகே நம்ம பார்த்தது இவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஹீரோனி பின்னாடி போவாங்க. அப்போ ஹீரோ வந்து எதுவுமே மதிக்காம அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா காரத்துன்னு கிளம்பிடுவார். அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு நூல் வந்து அந்த கார்ல மாட்டிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 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 நூலாக அப்படியே அது பாட்டு ராமர் பாலம் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து மன்னிச்சிரு இந்த இந்த கோட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட கொடுப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க சாரி சார் என்னோட ஆண்டி வந்து டக்குன்னு டப்பிங் கேட்டாங்க அதனால தான் நான் அது மாதிரி பண்ணி அமிச்சேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து எவ்வளோ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோன் வந்து சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோ காதில் கூட போட்டுக்க மாட்டாரு. இல்லமா அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட்டை போத்திட்டு அந்த இடத்துல கிளம்புவாரு. நான் இது மாதிரி வேற ஒரு ஆளையும் டப்பிங் செலக்ட் பண்ணிட்டேன் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோ போயிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு டப்பிங் பேசுறதுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர் வந்து ஹீரோனி வந்து சட்டன் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அங்கிருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட அன்பு தோழனே நீ வந்து விட்டாயா நான் உன்னோட போரிட போகிறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து அந்த டைலாக் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோ கிட்ட லைட்டா இம்ப்ரெஸும் ஆயிடுறாரு. பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நல்லாவே பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஹீரோனி கார்ல கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுக்குள்ளான்னு முடிவு பண்றாரு. ஸோ விட்டுட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை நீ பேசுறதுனால லைட்டா எனக்கு பிடிச்சி அதனால தான் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அப்போ கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோட காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து மறைச்சிட்டு இருக்கு. என்னடா இது மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து நம்ம ஹீரோட காஃபி ஷாப் தான் இருக்கு. அங்க வந்து ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் வந்து அவங்க நல்லாவே வந்து காமெடியா பேசி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோனி பாக்குறாரு. பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து அந்த ரூம்ல டப்பிங் பண்ணதோட இப்போ இங்க நல்லாவே டப்பிங் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த டொனேஷன் பாக்ஸை பாக்குறாரு. எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனி மேல ஒரு சின்ன ஃபீல் அவருக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ல போகும்போது அவங்க செக்ரட்டரி கிட்ட பேசிருக்காரு இந்த மாதிரி வந்து எல்லா வேகன்சி ஃபுல் ஆயிடுச்சா இனி வேற எதனா வேகன்சி இருக்கா இனி அதர் வேகன்சி அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு வந்து செக்ரட்டரி வந்து இல்ல எல்லா வேகன்சி ஃபுல் ஆயிடுச்சு சார் எல்லாமே வேலைக்கு நம்ம ஆள் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு வேகன்சி எதனா வந்து ஓப்பன் பண்ணு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கான்னு போது இல்ல சார் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு போது நான் சொல்றேன்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஜங்கு 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 ஜங்குன்னு எகிரி குச்சின்னு இருப்பாங்க. என்னதான் பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஓனர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை நான் அந்த மாதிரி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த இடத்துக்கு போனேன் ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பற்றினு குச்சிருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் நீ ஒரு ஃபார்மல் ஜாப்ல தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் உனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் போது இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஹீரோனி வந்து அவங்களோட ஐடியல் நம்ம ஹீரோனியோட ஐடியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். பட் ஆனால் ஹீரோன்றது வந்து ஹீரோனிக்கு தெரியவே தெரியாது. மொய்ன்றது மட்டும் தான் தெரியும். அவரோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டாங்க. அவரோட வாய்ஸை மட்டும் தான் நம்ம ஹீரோனி கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டப்பிங் பண்ணும்போது அவங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும், பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ்க்கு பயங்கரமான அடிக்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டயாட் ஃபேனும் கூட. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிடிஎஸ் வீக் வந்து நீங்கள் வந்து எப்படி மெசேஜ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த ஐடியிலுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ரிட்டன் மெயில் வரலனாலும் மெசேஜ் வரலனாலும் அவங்க பட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து இந்த மாதிரி வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்க அவங்க எல்லாரோட டீட்டெயில் சொல்லணும் போது இந்த மாதிரி ரெண்டு மெயில் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க செக்ரட்டரி சொல்லுவாங்க. சரி நான் சொல்றது செய்யின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க செக்ரட்டரி கிட்ட பேசுவார். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து அந்த ஆஃபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க அவங்கள செக்ரட்டரி. ஹீரோனி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு உள்ள வராங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா வெறும் 30 minutes தான். ஸோ அதனால் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இது வரைக்கும் 8 episodes ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா எபிசோட்ஸும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த ட்ராமா வந்து இது வரைக்கும் இன்னும் இங்கிலீஷ் சப்டைட்டில் வரல யூடியூப்ல. ஸோ மறக்காம இந்த ட்ராமா ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ராமா எல்லாரும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஹீரோ நம்ம மில்ஸ் பைன்றதுனால லாஸ்ட்டாக அவர் நடிச்ச அன்ஃபர்கட்டபிள் லவ் ட்ராமா பார்த்தீங்கன்னா தாறு மாறா பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவும். ஹீரோனிக்கு ஹீரோ தான் அவங்க ஐடியல் எப்போ தெரியும், ஹீரோட பெர்ஃபெக்ஷனை நம்ம ஹீரோனி எப்போ பார்ப்பாங்கன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காம எல்லாருமே இந்த ட்ராமா பாருங்க. உங்களோட சப்போர்ட் கொடுங்க. 2Fly With பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த ட்ராமாவும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த ட்ராமாவும் கண்டினியூவாக வரும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ இல்லை 3 வீடியோன்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இது 30 நிமிஷம்ன்றதுனால இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டைமாக முடிஞ்சிடும். அதனால இது பார்ட் வைஸ் இல்லாமல் எபிசோட் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த எபிசோட மறக்காம பாருங்க. ஸோ லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை. Bye. Annyeonghaseyo. Hey guys, annyeonghaseyo. Annyeonghaseyo. You're a mommy, but you're an auntie, but you're not you.